முல்லைத்தீவு மாவட்ட தனியார் பேருந்து உரிமையாளர்கள் கடந்த 4 நாட்களாக பணி புறக்கணிப்பை மேற்கொண்டு வந்தனர். நிரந்தர வழித்தட அனுமதியை வழங்குமாறும் பேருந்துகளுக்கு உரிய போக்குவரத்து நேர அட்டவணையை தயாரிக்குமாறும் வலியுறுத்தியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்று பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த பேருந்து உரிமையாளர்களை முதலமைச்சரின் செயலாளர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதில் 2 மாத காலத்துக்குள் தமது பிரச்சினைக்கு தீர்வுகள் வழங்கப்படும் என முதலமைச்சரின் செயலாளர் தெரிவித்ததாக பேருந்து உரிமையாளர்கள் கூறினர். இந்த உறுதிமொழியை நம்பி இன்றிலிருந்து சேவைக்கு திரும்ப பேருந்து உரிமையாளர்கள் தீர்மானித்துள்ளனர். எனினும் 2 வாரத்தில் தீர்வு கிடைக்காவிட்டால் உண்ணாவிரத போராட்டம் மேற்கொள்ள உள்ளதாகவும் பேருந்து உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைப்போம் என்று நான் உறுதி கூறுகின்றேன். உங்களுடைய கௌரவ முதலமைச்சர் அந்த செய்தியை தான் உங்களுக்கு கூற சொல்றவர். அவர் உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதில் மிகவும் அக்கறையாக இருந்தனர். அவர் நம்மள் மட்டுமல்ல ஞாயிற்றுக்கிழமை அவர் கூட இன்றைக்கு முழுவதும் வேலை செய்கின்றார். எங்களை இங்கே அனுப்பும் மூலம் அவர் வார்த்தை சொல்லித்தான் அனுப்புகிறார். நீங்கள் அவர்களுடன் கலைத்து நாங்கள் இதை சுமூகமாக தீர்த்துக் கொள்வோம் என்று உறுதிமொழி கூறிவிட்டு வாருங்கள் என்று கூறியிருந்தார். நாங்கள் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வோம், தயவு செய்து ஒத்துழைங்கள்.